அனைவருக்கும் வணக்கம் அண்ட் அ வெரி ஹாப்பி ஃப்ரைடே. இன்றைக்கும் டெக் அப்டேட்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. எஸ்பெஷலி பப்ஜியில் வந்து பிக் அப்டேட், அதாவது டவுன்லோட் லிங்க், லான்ச், ட்ரெய்லர் பற்றின எல்லா தகவலும் இருக்குது. ரெட்மியுடைய நோட் 10 சீரீஸுடைய லான்ச் டேட், அஃபிஷியல் லான்ச் டேட் இவங்க டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, வாட்ஸ்அப்புடைய லேட்டஸ்ட் அப்டேட், விவோடைய ஒரிஜின் வாய்ஸ், எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வருது, எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 376ல். இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது, டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஐஃபோன் அப்படின்னு சொல்லும்போது மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸை விட இதோட வேல்யூ அதிகம் தான், அதனால் இதை திருடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அதிகம் தான். ரீசெண்டாக ஒரு டெலிவரி பாய் வந்து சைனாவில் 14 ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸை வந்து திருடியிருக்கான். இவன் வந்து ஆப்பிளுடைய ரீட்டெயிலர், அதாவது ரீட்டெயில் கடையில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கான் டெலிவரி பாயா. அங்கேருந்து எல்லா ஐஃபோனையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து டெலிவரி பண்ணணும், அதுதான் இவனோட ஜாப். பட் இவன் வந்து எல்லா ஆர்டரையும் கேன்சல் பண்ணிவிட்டு இந்த ஐஃபோனெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவனோட லோன்ஸ், அதாவது பர்சனல் லோன்ஸ் என்னென்ன இருந்ததோ அதை சால்வ் பண்ணிவிட்டு மிச்சம் இருந்த ஐஃபோன் எல்லாத்தையுமே வந்து ஒரு மொபைல் ரீசெல்லர் கிட்ட கொடுத்து கேஷ் ஆக்கி அவன் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பட் எனிஹவ் போலீஸ் வந்து அவனை ட்ரேஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணி எல்லா ஐஃபோனுமே வந்து ரிட்ரீவ் பண்ணிட்டாங்க. ஸ்டில் நீங்கள் ஒருவேளை ஆன்லைனில் ஐஃபோனுடைய ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் இல்லை எந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினாலும் நீங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரி போட்டு வாங்குங்க. ஒன்ஸ் அந்த ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் அந்த டெலிவரி பர்சன் முன்னாடியே அதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிவிட்டு, நீங்கள் பணம் கட்டிட்டீங்கன்னா கூட செக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டெலிவரி பர்சன் அனுப்புறது தான் எப்போவுமே சேஃப். ஸோ நீங்கள் ஆன்லைனில் காஸ்ட்லியான திங்ஸ் வாங்கும்போது இதை எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுடைய சேஃப்டிக்காக. வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லும்போது எப்போவுமே புது புது ஃபீச்சர் அவங்களுடைய யூசர்ஸ்க்காக கொடுத்துட்டே இருக்காங்க. ரீசெண்டாக பேமெண்ட் கொடுத்தாங்க, டிஸப்பியரிங் மெசேஜஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்ததாக இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மியூட் ஆப்ஷன். எஸ், பொதுவாக நீங்கள் ஆடியோ வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அனுப்பும்போது வந்து உங்களுக்கு வந்து அப்படியே தான் நீங்கள் அனுப்ப முடியும். ஆனால் இனிமேலேருந்து நீங்கள் மியூட் பண்ணி அனுப்புகிற மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்கும். ஸோ தட் அவங்க வந்து ஓப்பன் பண்ண உடனே அது வந்து ஆடியோ ப்ளே ஆகாமல் அவங்க அன்மியூட் பண்ணி வந்து கேட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இது எல்லாருக்குமே ரோல் அவுட் ஆகும். இன்னும் சொல்ல போனால் இது ஒரு பெஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குவால்காமுடைய ஆனுவல் சமிட் நெக்ஸ்ட் மந்த் நடக்க போது, இதில் அவங்க நிறைய விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சிப்செட் குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 875 இங்கே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த சிப்செட் அனௌன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இதை பற்றின நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம டெக் நியூஸ்லேயே பார்த்துருக்கோம். இப்போ வந்து இந்த சிப்செட்டில் லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ், அதாவது இதில் ஒர்க் பண்ண போகிற ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸுடைய ரிப்போர்ட்டும் வெளியே இருக்குது. எஸ், இவங்க கொடுத்துருக்க ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 இந்த பிராண்ட்ஸு கீழே மட்டும்தான் வந்து ஸ்னாப்ட்ராகன் 875 வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெட்மி அண்ட் பிளாக் ஷார்க் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து உங்களுக்கு விவோ ஐக்யூ லிஸ்ட்டாக இருக்குது. தேர்டாக வந்து பிபிகே எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரியல்மி, ஒப்போ அண்ட் ஒன் ப்ளஸ் இது மூணும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் மட்டும்தான் வந்து உங்களுக்கு 2021 இந்த சிப்செட்டில் ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. சர்ப்ரைசிங்காக இந்த லிஸ்ட்டில் வந்து சாம்சங் இல்லாதது ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா சாம்சங் அவங்களுடைய அடுத்த சீரிஸ் ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் ஸ்னாப்ட்ராகன் 875 குளோபலாக லான்ச் பண்ண போகிறதா ஏற்கனவே வந்து லிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து ஸ்னாப்ட்ராகன் 875 சாம்சங் பேர் இல்லாதது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, குவால்காம் இந்தியாவில் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா ஒரு டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவால்காம் குவான்ட்வெஸ்ட் வித் ஃப்ரீ ஃபயர் 2020 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட்டுடைய ஓவரால் ப்ரைஸ் பூல் மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 50 lakhs அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த போஸ்டரில். மற்றபடி இதில் எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ பார்ட்டிசிபேஷன் ஃபீஸோ கிடையாது. எல்லாருமே வந்து ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த டோர்னமெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதோட எக்ஸாக்ட் டேட், என்றைக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும், என்றைக்கு இது ஸ்டார்ட் ஆகுது, இந்த மாதிரி டேட்ஸ் எதுவுமே இவங்க ரிவீல் பண்ணலை. ஒன்ஸ் ரிவீல் பண்ணோன்னு நம்மளுடைய டெக் நியூஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு குவால்காம் தரப்புலேருந்து இஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆக போது, ப்ரைஸ் பூல் மணி 50 lakhs. விவோ அவங்களுடைய புது யூசர் இன்டர்ஃபேஸ் கலர்ஃபுல்லான ஆரிஜின் ஓஎஸ் நேத்தே சைனாவில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஆரிஜின் ஓஎஸ் எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து அப்டேட்டாக இவங்க கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோட் மேப்பும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதில் 30 new ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு இந்த அப்டேட் வரப்போதா ரிவீல் பண்ணியிருக்காங்க. இவங்க கொடுத்துருக்க லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே சைனாவில் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான். இந்தியாவில் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 4-5 ஏதாவது Z1X, அதுக்கப்புறம் S1, S1 Pro, IQ சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மட்டும்தான் இந்தியாவில் லான்ச் ஆச்சு. ஸோ இந்த ரோட் மேப் வந்து எனக்கு தெரிஞ்சு சைனாவில் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்காக இருக்கும். இந்தியாவில் ஆரிஜின் ஓஎஸ் எப்போ வருதுன்னு இவங்க செப்பரேட் ரோட் மேப் கொடுப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் ஆண்ட்ராய்ட் 10 அப்டேட்டே இந்தியாவில் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு ரொம்பவே டிலே பண்ணி கொடுத்தாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இதையாவது இவங்க குயிக்காக கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆரிஜின் ஓஎஸ் வந்து நிறைய புது ஃபீச்சர்ஸோடு வருது.
ஸோ இந்தியாவில் இவங்க லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு ஒரு புது ரோட் மேப் கூடிய விரைவில் இவங்க கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். நேற்று தான் ரியல்மி வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் அப்படின்னு ஒரு கிராஃப் பார்த்தோம். அதுக்குள்ளே ரெட்மி அதாவது ஷாமி வந்து நாங்கள் தான் பெஸ்ட் பிராண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய ஃபெஸ்டிவ் சேல்ஸ் ரிப்போர்ட். எஸ் ஃபெஸ்டிவ் சேல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட்ஸை விட நாங்கள் தான் அதிகமாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஃபெஸ்டிவ் டைமில் 13 மில்லியன் டிவைசஸ் இவங்க சேல் பண்ணதாகும். இதில் 9 மில்லியன் வந்து வெறும் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி இந்த டீசரில் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க சொல்ல வர்றது என்னன்னா ரியல்மி விட நாங்கள் தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு டீசர் இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. ரியல்மி 7 ஃபைவ் ஜி வெர்ஷன் வந்து யூகேல அஃபிஷியலாக ரியல்மி லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லான்ச் ஆன ரியல்மி V5 தான் ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 800U இந்த சிப்செட்டில் கொடுத்துருக்காங்க. 48 MP பிரைமரி சென்சார் கேமராவை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் IPS LCD பேனல்னு இந்த ஃபீச்சர்ஸோடு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மணி வேல்யூக்கு பார்க்கும்போது இது 24,000 அப்ராக்சிமேட்டாக 24,000 வந்து இவங்க யூகேயில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியல்மி 7 5G குளோபலாக லான்ச் ஆகிடுச்சு. இந்தியாவிலையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. பார்க்கலாம் எப்போ இவங்க கொடுக்குறாங்கன்னு. அது மட்டும் இல்லை ரியல்மியுடைய 7 5G லான்ச் கூடவே வந்து ரியல்மியுடைய வாட்சஸும் வந்து இவங்க குளோபலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இவங்க லான்ச் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக இந்தியன் மணி வேல்யூக்கு வந்து 7,300 இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியல்மியுடைய வாட்சஸும் குளோபலாக இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த லான்ச் ஈவெண்ட்டில். அது மட்டும் இல்லை ரியல்மியுடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பேட்டன்ட் வந்து ரிவீலாக இருக்குது. இந்த பேட்டன்ட் பார்க்கும்போது இதோட ரியர் சைடு அதாவது கேமரா மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வெர்டிக்கலாக இருக்கும் இல்லைன்னா ஸ்கொயர் மாடியூலாக இருக்கும். ஆனால் இது வந்து ஓரியோ மாடல் அதாவது சர்க்குலர் மாடியூலில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஹோல் நாச்சோட வந்து இந்த பேட்டன்ட் வந்து இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதில் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 3.5 mm ஆடியோ ஜாக் இல்லை. ஸோ இந்த பேட்டன்ட் வந்து கண்டிப்பாக ஒரு அப்பர் மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் இல்லைனா ஒரு ப்ரீமியம் இல்லைனா ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இன்னும் சொல்ல போனால் ரியல்மியுடைய எக்ஸ் சீரீஸில் ஏதாவது ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம் இந்த பேட்டன்ட் இந்த அவுட்லுக்கோட எந்த ஸ்மார்ட் ஃபோன் இவங்க கொடுக்குறாங்க 3.5 mm ஆடியோ ஜாக் இல்லாமல். ஒன் ப்ளஸ் உடைய நாட் சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குளோபலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இதில் ஒன் ப்ளஸ் நாட் N100 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் இவங்க லான்ச் பண்ணதான் இப்போ தான் வந்து அஃபிஷியலாக ஒன் ப்ளஸ்ஸே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோன் அதாவது ஒன் ப்ளஸ் நாட் சீரீஸ்லேயே வந்து N10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஏஷியா லான்ச் அதாவது சிங்கப்பூரில் இது அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ சிங்கப்பூர்லேயும் வந்து குளோபலாக லான்ச் பண்ண அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான். குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 690 64 MP ப்ரைமரி சென்சர் ஃப்ரண்ட்டில் 16 MP 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் அதே ஸ்பெசிஃபிகேஷனோட தான் கொடுத்துருக்காங்க. பட் இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 25,000 கிட்ட இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்ட்ராகன் 690 ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து 25,000 சிங்கப்பூரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 25,000 அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் இவங்க லான்ச் பண்ணும்போது அப்ராக்சிமேட்டாக 20,000 கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம் ஒன் ப்ளஸ் நாட் N10. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பப்ஜி மொபைல் இந்தியா எப்போ லான்ச் ஆகும்னு எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி இதை பற்றின நிறைய அப்டேட்ஸ் நம்மளுடைய டெக் நியூஸில் கொடுத்துருந்தேன். அதோட கண்டினியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்ததாக பப்ஜி மொபைல் இந்தியாவுடைய ரிலீஸ் டேட்டுக்கு முன்னாடியே வந்து டீசர் வெளியிட்டிருக்காங்க. இந்த டீசரில் வந்து பப்ஜியுடைய பாப்புலர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே வந்து பப்ஜி எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி. ஸோ ஒன்ஸ் வந்து அர்ஷத் வார்சி அதாவது பாப்புலர் பாலிவுட் ஆக்டர் வந்து டோர் நாக் பண்ணி லான்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே இமீடியட்டாக வந்து நமக்கு டவுன்லோட் லிங்க் வந்து பப்ஜி மொபைலுக்கு வந்து ஆண்ட்ராய்டு அதாவது ப்ளே ஸ்டோர் அதுக்கப்புறம் iOSலையும் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் இப்போ ரிவீலாக இருக்குது. ஸோ எப்போ பப்ஜி மொபைல் வந்து லான்ச் பண்ணுறாங்களோ இமீடியட்டாக டவுன்லோட் பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும். மட்டும் இல்லை இதோட டவுன்லோட் ஃபைல் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 600 MB தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ ரொம்பவே குவிக்காக எனி டைம் பப்ஜி இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது இந்த ரூமர்ஸ் வச்சு பார்க்கும்போது. ரெட்மியுடைய பாப்புலரான நோட் சீரீஸில் அடுத்ததாக குளோபலாக இவங்க லான்ச் பண்ண போகிறது ரெட்மியுடைய நோட் 10. அதே சைனாவில் ரெட்மி நோட் 9 இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நவம்பர் 24th லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் டேட் ஏற்கனவே இருந்தது. இப்போ அஃபிஷியலாக ரெட்மியே வந்து ஒரு போஸ்டர் மூலமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது இது நவம்பர் 26th அன்னைக்கு லான்ச் ஆகும்னு. ஸோ ரெட்மியுடைய நோட் 9 இல்லைனா குளோபலாக லான்ச் ஆக போகிற ரெட்மி நோட் 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 26th அன்னைக்கு லான்ச் ஆக போது பார்க்கலாம் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் என்ன ப்ரைசிங்கில் இவங்க கொடுக்குறாங்கன்னு. ஏன்னா இதுதான் ரீபிராண்ட் ஆகி இந்தியாவில் ஒன்று போக்கோ பிராண்டு கீழே வரும் இல்லை ரெட்மியுடைய நோட் 10 சீரீஸ் கீழே இவங்க கொடுப்பாங்க. போக்கோ பிராண்டு கீழே அடுத்ததான் லான்ச்
லான்ச் ஆக போகிறது போக்கோ M3. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய குளோபல் லான்ச் வந்து நவம்பர் 24 அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது, நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அஃபிஷியல் ரெண்டர் இமேஜ் வந்து ரிவீலாக இருக்குது. இந்த ரெண்டர் இமேஜ் அதாவது ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதோட பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக வந்து ஒரு ரெக்டாங்குலர் பேட் மாதிரி கொடுத்து உங்களுக்கு வேர்ட்டிக்கலாக சென்சார்ஸ் அலைன் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு எல்இடி ஃப்ளாஷ் லைட்டும் இருக்குது. இது வந்து ட்ரிபிள் கேமரா, இங்கே ரொம்பவே கிளியராக தெரியுது. அது மட்டும் இல்லை போக்கோ பிராண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக இவங்க கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நீட் அவுட்லுக்காக இருக்குது. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வாட்டர் ட்ராப் அதாவது டாட் ட்ராப் நாச் இதில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ போக்கோ M3 வந்து ஒரு பட்ஜெட் கேட்டகரியாக இருந்தாலும் ஒரு பெஸ்ட் அவுட்லுக்கோடு இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த அவுட்லுக் வந்து கொஞ்சம் பார்க்கும்போது வந்து ஒன் பிளஸ் 80 சைபர் பங்க் எடிஷன் மாதிரி இருக்குது. பட் என்னவாக இருந்தாலும் இதோட அவுட்லுக் ரொம்பவே அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா போக்கோ X3 வந்து ஒரு டிசாஸ்டர் அவுட்லுக் கொடுத்துருந்தாங்க. பட் போக்கோ M3 பட்ஜெட் கேட்டகரியாக இருந்தாலும் ஒரு நீட் அவுட்லுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் காண்டஸ்டான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். எந்த கம்பெனி இந்தியாவில் இஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட் நடத்த போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், எந்த கம்பெனி இந்தியாவில் இஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட் நடத்த போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே ஹேஷ்டாக் டெக்னிக்கல் சென்னை, எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள், வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். அடுத்ததான் லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் காண்டஸ்டான கேள்விக்கான பதில் ரேஸ் அண்ட் நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து அருண் நிதி. கங்க்ராச்சுலேஷன் அருண் நிதி. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் நியூஸுடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.